அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான். எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. The Chennai Silks. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்களால் காவலர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், எவ்வளவு நேரமா இந்த ஆய்வு நடைபெற்று வருது, என்னென்ன விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருது? அம்பத்தூர் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் தான் தற்போது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகின்றது. கடந்த ஒரு மணி நேரமாக இந்த ஆய்வு நடைபெற்று வருகின்றது. ஆவடி காவல் ஆணையரகம் அம்பத்தூர் பற்றவாக்கத்தில் கடந்த 23ஆம் தேதி ஆயுதா பூஜை கொண்டாட்டத்தின் போது குடிபோதையில் வடமாநில தொழிலாளர்கள் இரு கும்பல் மோதிக்கொண்ட விவகாரத்தில் தொழிற்சாலையில் விசாரிக்க சென்ற காவலர்கள் ரகுபதி தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்ட குறிப்பாக 28 நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் அம்பத்தூர் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகின்றது. கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த ஆய்வில் கம்பெனியின் உரிமம், அதே போன்று ஊழியர்களின் பதிவேடு, அதே போன்று ஊழியர்கள் குறித்து தரவுகள் இருக்கின்றதா, அதே போன்று முறையாக செயல்படுகின்றதா என பல்வேறு கோணத்தில் வட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது குறித்து தகவல்கள் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் விக்னேஷ். கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த ஆய்வு காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விக்னேஷ். நவீன், இந்த ஆய்விற்கு பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது எதிரும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? சேகரிக்கப்படும் தரவுகளை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கம்பெனி, அதாவது இந்த கம்பெனி சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதே போன்று வடமாநில தொழிலாளர்களின் தரவுகள், அதே போன்று அவர்களது விவரங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா, சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் உயரதிகாரி யாரேனும் இருந்தார்களா, மோதலை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் வட்டாட்சியர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் பரபரப்பு நிலை வருகின்றது. இன்று சேகரிக்கப்படும் தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது விக்னேஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவீன். சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்கதான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin.